மூலமாக உங்களோடு கூட பேசவும் தொடர்பு கொள்ளவும்
உங்களை சந்திக்கவும் தேவன் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையானது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். அவருக்கே துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், மறு உத்தரவு அருள் செய்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், மறு உத்தரவு கொடுக்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர், பதிலை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் என்ற தலைப்பிலே, மறு உத்தரவு அருளுகிற தேவன் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே இந்த தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதாக. அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 99 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கும்படி நாம் கேட்கலாம். இங்கே வாசிக்கப்பட்ட வசனத்தை நான் உங்கள் மத்தியில் மறுபடியும் வாசிக்கிறேன். அவருடைய ஆசாரியர்களில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளினார். இங்கே 3 பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களாம். 1, மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாராம். 2, ஆரோன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாராம். 3, சாமுவேலும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களாம். இவர்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஆசாரியர்களில் என்று சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையை நான் உச்சரித்து சொல்லப்படுகிறேன். ஆகவே இவர்கள் கூப்பிட்ட இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் மறு உத்தரவு அருளினார் என்று பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கால வேளையிலே, இந்த 6 மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்து நிற்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ ஜபங்களையும், எத்தனையோ விண்ணப்பங்களையும், எத்தனையோ ஜப தூபங்களையும் ஆண்டவர் சமூகத்துக்கு நாம் ஏறெடுத்திருக்கிறோம். கதறி அழுது இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே எத்தனையோ முறை உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்தோம். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் மறு உத்தரவு அருளவில்லை. மறு உத்தரவு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ நீங்கள் கேட்கிற காரியத்திற்கோ ஆண்டவர் இன்னும் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் மோசேயுக்கு கொடுத்தார், ஆரோனுக்கு கொடுத்தார், சாமுவேலுக்கும் கொடுத்தார். அதற்கு காரணம் என்ன? அவர்களை போல நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டுவோம் என்றால், அவர்களை வாழ்ந்த வாழ்க்கையைப் போல, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தது போல நீங்களும் நானும் செய்தால், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகின்றேன், நீங்களும் நானும் சேர்த்து செய்யும் போது, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது, பிரியமாக நடக்கும் போது, ஆண்டவர் நமக்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் ஜபத்திற்கும் ஆண்டவர் மறு உத்தரவு அருளி உன்னை ஆசீர்வாதத்திலே தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கால வேளையில முதலாவது உங்கள் மத்தியிலே மோசேயை முன்பாக முதலாவது நான் வைக்கிறேன். மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபித்தானா? ஆண்டவரை நோக்கி அபயமிட்டானா? அவருக்கு ஆண்டவர் மறு உத்தரவு அருளினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கால வேளையில் பிள்ளைகள் மோசேயை குறித்து பார்க்கிற வேளையிலே ஆண்டவருக்காகவே சோதனம், 6 புருஷர்களை ஆண்டவருடைய கிருபையினாலே நடத்தும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனுஷன் தான் அந்த
மோசே. அந்த மோசேயை ஆண்டவர் அழகாக நடத்தினார். அவர் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் எதையெல்லாம் கேட்டாரோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார், ஆலோசனைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மறு உத்தரவு அருளி அவரை ஆசீர்வதித்தது போல அருமையான பிள்ளையே உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த ஆறாவது மாதம் முழுவதும் மட்டுமல்ல வருகிற காலங்கள் முழுவதும் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அப்படி என்றால் மோசே இடத்திலே நான் பார்த்ததான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். அதற்கு ஆதாரமாக எட்டாகம புஸ்தகத்திலே 12:7 வசனம் அருமையான ஒரு வசனம், ஆசீர்வாதமான ஒரு வசனம், கர்த்தரே சாட்சி கொடுக்கிற ஒரு வசனம். அந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். எட்டாகம புஸ்தகம் 12:7 வசனம், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் மோசேனுடைய ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு அருளியதற்கு காரணம் என்னவென்றால், என் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் தேவனுடைய வீட்டில் தேவனுடைய பார்வையிலே அவன் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆரோனும் மீரியாமும் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, மோசே நீர் நினைக்கிறபடி அல்ல, அவன் மிக மிக சொந்துடம் பிரியமில்லாதவன். ஆனால் அவர்களுடைய வார்த்தை அவருடைய வார்த்தை அவர்கள் சொல்லுகிறதான எண்ணங்கள் எத்தனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற வேளையிலே ஆரோனும் மீரியாமும் சொல்லுகிறார்கள், இவன் அப்படிப்பட்டவன் அல்ல, எத்தியோப்பிய ஸ்திரியை அவன் விவாகம் செய்திருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் அவன் மேல் ஒரு பழியை போடுகிறார்கள், ஒரு குற்றத்தை அங்கே சொல்லுகிறார்கள். இந்த குற்றத்தின் மத்தியிலே இந்த பழியின் மத்தியிலே இருக்கிற மோசேயை பார்த்து ஆண்டவர் அழகாக சொன்னார், அழகாக சொன்னார். சோதரம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர் பதிலடி கொடுக்கின்றார் ஆரோனுக்கும் மீரியாவுக்கும், மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, நீங்கள் சொல்லுகிறபடி குற்றமற்றவனாய் இருக்கிறார் என் மோசே. எங்கே என்றால் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாயிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை உலகம் சொல்லலாம் இவன் மிகவும் மோசமானவன், இவன் மிக மிக கெட்டவன் என்று சொல்லி மற்றவர்கள் உன்னை தூஷிக்கலாம், மற்றவர்கள் உன்னை ஏளனமாய் பேசலாம், உனக்கு விரோதமான பலவிதமான கட்டு கதைகளை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியிலே வளரக்கூடாதபடி உன்னை மனங்கடைக்க செய்யலாம். அன்புடைய கிருபையினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லுகின்றேன், அவர்களுடைய பார்வை வேறு, ஆரோனுடைய பார்வையும் மீரியாவுடைய பார்வையும் வேறு, அவருடைய கணிப்பு வேறு. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கணிப்பு என்னவென்றால், அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, என் மோசே என் மோசே என் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே இந்த காலை வெளியிலே மனுஷன் பார்க்கிறபடி ஆண்டவர் உன்னை பார்க்க மாட்டார், உன் வாழ்க்கையை பார்க்க மாட்டார். உலகம் பல விதமான பழிகளை சொன்னாலும் கூட ஆண்டவராக தேவன் உன்னை என்ன சொல்லுகிறார், உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரியை கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்திலே இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இவள் மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி இவள் சோத்திரம் கல்லெறிந்து சாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவோ, ஆண்டவராகிய தேவனே, ஆண்டவராகிய கர்த்தரோ அவளை பார்த்து சொல்லுகின்றார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறது இல்லை, இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவர்களுடைய கணிப்பு வேறு, தேவனுடைய கணிப்பு வேறு. இந்த கால வேளையில்
आशीर्वाद मोसे
சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல, அவன் மீது ஆண்டவருடைய கிருபையினாலே அபிஷேக தைலத்தை ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் வழியாக இறங்கி அங்கிகளின் வழியாக இறங்குகிற நல்ல பரிமள தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி ஆரோனை குறித்து ஆவியானவர் மேன்மையாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆரோன் கீழ்ப்படிந்திருந்தார், ஆனந்தவருடைய பார்வையில அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான், கீழ்ப்படிதல் அற்றவனாய் இருந்த ஒரு மனுஷனை அநேகரை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புவதாம். ஆனாலும் கூட இந்த இரண்டு பேரை நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். ஒன்று, மோசேவுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்ததற்கு காரணம் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அது போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜபத்துக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இரண்டாவதாக ஆரோன் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கெல்லாம் வசனத்துக்கெல்லாம் அப்படியே அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே அவனை கத்து ஆசீர்வதித்தார். ஆரோனுடைய கோல் குளிர்ந்தது என்று சொல்லி என்னுடைய பரிசுத்தன வேதத்திலே வாசித்து எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 9:4 வசனத்திலே அழகாக ஆரோனுடைய கோலை குறித்து அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட குண அதிசயங்கள் ஆரோனுக்கு இருந்ததாக என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. முதலாவது மோசேயை பார்த்தோம், இரண்டாவது ஆரோனை பார்த்தோம், மூன்றாவதாக சாமுவேலை குறித்து அழகாக சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கின்றார். மூன்று பேரையும், மோசேயை குறித்தும் ஆரோனை குறித்தும் சாமுவேலை குறித்தும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஒன்று சாமுவேலுக்கு எழுதுற புத்தகம் 3:20 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவருடனே கூட இருந்தார், அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தையிலும் ஆமென் ஒன்றையாகவும் தரையிலே விழுந்து போடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேசவா மட்டுமல்ல, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் கொண்டு பேசவா வரைக்கும் அவனை குறித்து நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான் இந்த சாமுவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, நல்ல சாட்சி பெற்ற மகன் தான் இந்த சாமுவேல். இந்த சாட்சி பெற்ற இந்த மகன் ஆண்டவரை நோக்கி அபயம் விடும்போது, ஆண்டவரை நோக்கி செபிக்கும் போது ஆண்டவர் இந்த சாமுவேலுக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே அநேக காரியங்களை வேதத்திலே எழுதின ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசியாய் அவனை கத்து வைத்ததற்கு காரணம் அவனை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறினது. அது என்னவென்றால் தாழ் முதல் கொண்டு பேசவா வரைக்கும் சாமுவேல் தீர்க்க தரிசிதான் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். இந்த கால விளையில தாராளமான விளையில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, மூன்று பேரை உங்கள் மத்தியிலே நான் வைத்தேன். ஒன்று, மோசேயை குறித்து சொன்னேன், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இரண்டாவது ஆரோன், கர்த்தருடைய வார்த்தைக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் அவன் கீழ்ப்படிந்தவனாய் நல்ல ஊழியங்களை செய்து நிறைவேற்றினவனாய் ஒரு ஆசாரியனாய் அவன் இருந்தான் என்று பார்த்தோம். மூன்றாவது சாமுவேல் தீர்க்கதரிசியாக தேவனுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினான் என்று உலகம் முழுவதும் சாட்சி பெறத்தக்கதான சாட்சிகளை பெற்றான் இந்த சாமுவேல். ஆகவே இந்த மூன்று பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டாரா? விண்ணப்பத்தை கேட்டதான அந்த ஆண்டவர் அவர்களுக்கு பதில் அளித்தாரா? அவர்களுக்கு பதில் அளித்தது மட்டுமல்ல, வேதத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்களை மாற்ற முடியாத அளவுக்கு, எந்த விதத்திலும் யாரும் விரல் நீட்டி குறை சொல்லாத அளவுக்கு அவர்களை ஆசீர்வதித்து முயற்சியது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ
தன்னுடைய வீட்டில் உண்மையாய் இருக்க வேண்டும். மோசேயைப் போல இரண்டாவது ஆரோனைப் போல கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மூன்றாவது ஆண்டவருடைய கிருபையினாலே சாப்புவேன், ஆண்டவருக்கு எல்லா வற்றிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் அது போல நீயும் இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோடு நடத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தலைகளை வணங்குவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, நீ கொடுத்ததான வார்த்தைகளை, நீ கொடுத்த வசனங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, மோசேயை குறித்தும் ஆரோனை குறித்தும் சாமுவேலை குறித்தும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளின் படியே ஆண்டவரே வசனத்தை பிரசங்கித்து இருக்கிறேன். கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோடு நடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கனமாக்கமையும் செலுத்துகிறோம். ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என்றும் சதா காலங்களிலும் நம் நபரோடும் உலகத்தில் அனைவரோடும் வருகை புரியும் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.